ஹாய், ஹலோ யூஎஸ், வெல்கம் பேக் டு பல்லவ் விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம தளபதி விஜய் கட்டிய சாய்பாபா கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். கொரட்டூரில் இப்போ ஒரு புதுசாக ஒரு சாய்பாபா கோவில் வந்து நம்ம நடிகர் விஜய் கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸாகவும் ட்ரெண்டிங்காகவும் பரபரப்பாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. நானும் என் ஃப்ரெண்டும் தான் இந்த கோவிலுக்கு போனோம். ஷைலு வந்து என் ஃப்ரெண்டு இந்த சாய்பாபாவோட தீவிர பக்தர்னு கூட சொல்லலாம். அதனால் சரி போகலான்னு நாங்கள் ரெண்டு பேர் கிளம்பி போனாங்க. நாங்கள் போன நாள் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷலான டேவான். அதனால் ஏக்கச்சக்கமான கூட்டங்க, கூட்ட கண்ண கட்டிச்சு பாருங்க, வீடியோவே எடுக்க முடியல. வீடியோ உள்ள அளவுடம் கிடையாதுங்க. பிரகாரத்துக்குள்ள நம்ம எதுவுமே வீடியோவும் எடுக்கக்கூடாது, போட்டோவும் எடுக்கக்கூடாது. செப்பல்லாம் வெளியில கழட்டிட்டு தாங்க போனோம். காலணிகளை வெளியே விடவும். கோவிலுக்குள்ளலாம் செப்பல்லாம் போட்டு போறதுக்கு நாட்டாளோடு ரோட்ல தாங்க நம்ம செப்பல்லாம் சேஃப்டியா வச்சுட்டு போனோம். இதுதாங்க, இது வந்து அவுட்லுக். அந்த கோவிலை சுத்தி உள்ள இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இப்பயே பாருங்க எவ்வளவு கூட்டம் வந்து வெளியே வரைக்கும் கியூல நிக்கிறாங்க பாருங்க. இது போன இன்னொரு ஹாஃப் அன் அவர் அந்த அளவுக்கு கூட்ட கண்ணை கட்டிடுச்சுங்க. டெய்லி வந்து அன்னதானம் கொடுக்குறாங்களாம், நைட்டில் வந்து பிரசாதம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் கரெக்டு தான். நாங்கள் போன அன்னைக்கு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, எல்லா மக்களும் வரிசையில் நின்றுட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போனாங்க. இது வந்து ஃபுல்லாமே வந்து கோவிலை சுற்றி உள்ள இடத்த தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கூட்டத்தை பாருங்கள், ஒன்றுமே பண்ண முடியல. ஒருத்தரோட ஒருத்தி இடிச்சிக்கிட்டு தள்ளிக்கிட்டு எப்படி தாங்க ரொம்ப சூப்பராக கட்டியிருக்கிறாராம். அங்கே சொல்லிக்கிறாங்க இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த சாய்பாபா கோவில் வரணும்னா ஒன்று மயிலாப்பூர் வரணும் இல்லை கிண்டி வரணும். பட் அங்கே உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நியரஸ்ட் பிளேஸாக தாங்க இருக்குது. இது எல்லாமே வெளியில தாங்க இருக்குது. அந்த கோவிலை சுற்றி உள்ள இதுதான் அவுட்லுக் தான் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இவ்வளோதாங்க இப்படி தான் இருக்கும் இந்த கோவில். பட் நீங்கள் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவே சைடு லுக்கு, இது சைடில் எப்படி இருக்கும் அப்படின்ற லுக்கு தாங்க இது. சாய்பாபா மந்திர் கொரட்டூர் அப்படின்னு போட்டு நல்லா ஒரு அழகாக பிரம்மாண்டமாக நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப லைட்டு வெளிச்சத்தோடு ரொம்ப பிரதிபலிப்பாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட மக்கள் பாருங்கள், நான் அப்போ காட்டும் போது கூட்டம் கேட்டு வரைக்கும் வந்தது. இப்போ பாருங்கள் ரோடு வரைக்கும் வந்துட்டு டிராஃபிக்கே ஜாம் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமாக இருந்தது. பட் உள்ளெல்லாம் நம்மளுக்கு வீடியோ அலவுடு கிடையாதுங்க. சாமியும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் அந்த போட்டோலாம் எடுக்கிறாங்க தான். வெளியில் பூவெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, நம்ம வாங்கிட்டு போனன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம இந்த நியரஸ்ட் பிளேஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு. ஏன்னா நினச்சா போய் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இது தாங்க உள்ளே இருக்கிற அவுட்லுக் வந்து இது தாங்க, இது இப்படி தான் இருக்கும். இது எப்படி எக்ஸாக்ட் லொக்கேஷன், நிறைய பேருக்கு லொக்கேஷனே தெரிலங்க. இது எக்ஸாக்டாக லொக்கேஷன் எப்படி போனோன்னு கேட்டிங்கன்னா, கொரட்டூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுனாங்க. வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி ஒரு சந்து போவோம், நேராக போவோம். இது தாங்க சீதாலட்சுமி ஆயில் ஸ்டோர் இருக்கா, சரி அதுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே போனால் ஒரு இசேவை மையம்னு வரும், அதையும் தாண்டி போனாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. சரவணா பாடி சரவணா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாடி சரவணா ஸ்டோர் இறங்கிட்டு அது ஒரு சிக்னல் வரும், அது பக்கத்தில் ஒரு சந்திலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஷேர் ஆட்டோ வரும், இல்லை கொரட்டூர் பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ்ஸு வரோங்க. நாம தான் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுக்கிறார நம்ம முதல் அதில் ஏறி உட்காந்து ஜாமுன்னு வந்து கொரட்டூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம்னா இப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணுங்க. வந்தால் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த எக்ஸாக்டாக அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பேக் சைடு தாங்க இந்த சாய்பாபா டெம்பிள் இருக்குது பாருங்க. இதான் ஆஞ்சநேயர் கோயில். இதையும் தாண்டி நம்ம அப்படியே நேராக வரணும். வந்தால் நாலு ரோடு பிரியங்க. ஒன்று ஸ்ட்ரைட்டாக போவோம், நம்ம இருக்கிறது ஒன்று, நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று போவோம், லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று போவோம். நம்ம லெஃப்ட் சைடில் தாங்க திரும்பணும். நிறைய பேர் நான் போனப்போ லொக்கேஷன் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நானும் அப்படி தான் வச்சுங்களேன். ஒருத்தரை கேட்டேன் அந்த ஏரியாவில் உள்ள சூப்பராக எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொன்னாருங்க. அதன்படியே நானும் வந்து சேர்ந்துட்டேன். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணுங்க. அந்த எண்டுக்கு வந்தீங்கன்னா நாலு ரோடு பிரியும். அதில் லெஃப்ட்டு திரும்பினா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங், ஒரு ஏழுக்கு எட்டு அடுக்கு மாடி ஒன்று இருக்குதுங்க. அதுக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் இருந்தாங்க இந்த கோவில் வந்து இருக்குது. நீங்களாம் ரொம்ப போய் ரொம்பலாம் சிரமப்படக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு லொக்கேஷனும் நல்லா பர்ஃபெக்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதில் டவுட் ஏதாவது தான் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணேன். இதுதாங்க வீட்டு வசதி வாரத்தையோட பில்டிங்கு. இதுக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஞ்சஸ்டான ரொம்ப சின்ன தெருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் வந்தால் கூட டிராஃபிக் ஆகிடுது. அது ஒரு தேர்ஸ்டேலாம் போனால் கேட்கவே வேணாங்க, வேற இல்லை இல்லை மற்ற நாளெலாம் கூட்டமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் பேசிக்கிறாங்க. தெரியலவங்க உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த நியரஸ்ட்டாக இங்கே எங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலை போய் பாருங்கள். திருப்பி திருப்பி காட்டினா இந்த அவுட்லுக்கை தான் நம்மளால் காட்ட முடியும். ரொம்பலாம் உள்ளெல்லாம் சுற்றி காட்டு அப்படின்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா வந்து வீடியோ வந்து அங்கே அலவுடு கிடையாது. நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களா லொக்கேஷன் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.